தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் என்ற அந்த தலைப்பில் இன்று மகதலேனா மரியாளை பற்றி நம்ம படிக்க போகிறோம். மார்க்கு 16 அதிகாரத்தில் 9-10 ஆகிய வசனங்களில் இயேசு இந்த அம்மாவுக்கு முத முத தரிசனமானார்னு இருக்கு. முத முத உயிர் தெழுந்த இயேசு முத முத ஒரு பெண்மணிக்கு தான் தரிசனம் கொடுத்தாரு. அது எந்த பெண்மணி? பெரிய பரிசுத்தவாட்டி, பெரிய கேட்டிக்காரி இல்லை. 7 பிசாசிகள் அந்த அம்மாவுக்கு இருந்ததாக அந்த 7 பிசாசிகளை இயேசு விரட்டினார் என்ற தகவலையும் அந்த அம்மா கிட்ட பார்க்குறோம். அப்பேற்பட்ட பிசாசி பிடிச்ச 7னா பரிபூர்ணத்தை குறிக்கும். பரிபூர்ணமாக பிசாசியால் ஆட்கொள்ளப்பட்டு பிசாசியோட பிசாசியாக இருந்த ஒரு சகோதரியை இயேசு குணமாக்கி பிசாசி விரட்டி விசுவாசியாக ஆக்கப்பட்ட அந்த அம்மாவுக்கு தான் முத தரிசனத்தை கொடுத்தார். ஏன் கொடுத்தாருன்னா, இயேசு உயிர் தெழுந்தாருன்னு சொல்லும்போது எல்லாரும் ஓடி வந்தாங்க. பேதுரு முதற்கொண்டு வந்தான். பேதுருக்கு முன்னாடி சிலர் ஓடினாங்க. கல்லறைய பார்த்தாங்க. யோவான் 20 அதிகாரத்தில் பார்க்கும்போது கல்லறைக்குள்ளே இயேசு இல்லை. அங்கே ஆராய்ச்சி பண்ணுறாங்க, இயேசு இல்லைன்னு தகவல் வருது. ஆனாலும் எல்லோரும் அவையவே என்ன தெரியலையேன்னு சொல்லி போயிட்டாங்க. இந்த அம்மா மட்டும் போகலை, அங்கே நின்றுக்கிட்டே அழுதுகிட்டே இருக்கா. எல்லோரும் போயிட்டாங்க. இந்த அம்மா பாருங்கள், ஒரு பெண்ணு இருட்டோடு போகிறா. சுடுகாட்டுக்கு ஒரு பெண்ணு இருட்டோடு போக முடியுமா? ஒத்த பொம்பளை. அப்போ இயேசுவை எந்த லெவலில் நேசிச்சிருக்கா, அன்பு செலுத்தியிருக்கா, பாசமாக இருந்திருக்கா? இருட்டோடு போய் அந்த இருட்டில், ஐயோ என் ஆண்டவரை தூக்கிட்டு போயிட்டாங்க, களவாண்டு போயிட்டாங்க, என்னத்தை அவ்வளோதான், மனுஷன் உயிர் தெழுந்தார் எப்படி நம்ப முடியும்? மனுஷ பிறவிகளுக்கு அந்த மெச்சூரிட்டி புத்தி அந்த அளவுலையாக திடீர்னு மாயஜாலம் மாதிரி விசுவாசம் வர முடியும்? மனுஷ பிறவிகள் தானே. ஐயோ என் இயேசுவை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, என் ஆண்டவர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, திருடிட்டு போயிட்டாங்க, காணாமேன்னு சொல்லி ஒரு தைலம் ஊற்றி, ஒரு நறுமண தைலம் ஊற்றி 3வது நாளில் போவாங்க இல்லையா சுடுகாட்டுக்கு. இன்றைக்கி நம்ம தமிழ் ஆளுகள்லாம் அப்படி செய்கிறாங்க, சுடுகாட்டுக்கு 3வது நாளில் போகிறது உண்டு. அந்த கல்லறையை மூழ்கி பூவெல்லாம் வச்சு அவருக்கு என்னென்ன ஆசைப்படுறாரோ அதெல்லாம் இப்போ படையெல்லாம் வச்சு வருவாங்க. இன்றைக்கும் நம்ம பண்பாடு இருக்குது. அதே பண்பாடு தான் யூதர்களுக்கு இருந்தது. ஏன்னா ஆசியா கண்டம் ஒரே கண்டத்தில் தான் எல்லா மதங்களும் உற்பத்தி ஆகிருக்கு. இயேசு கிறிஸ்து கூட நம்ம ஆசியா கண்டத்தில் உட்பட்டவர் தான், தவிர வெளிநாட்டுக்காரர் கிடையாது. பாலஸ்தீனா தேசம், இஸ்ரேல் தேசம் வந்து, பெத்தலேகம் வந்து நம்ம ஆசியா கண்டத்துக்கு உட்பட்டது தான். அந்த கண்டத்தில் தான் நாம், நம்ம இந்தியாவும் இருக்குது. அதனால தான் இங்கேருந்து சாஸ்திரிகள் போனாங்கன்னு இருக்குல்ல, இயேசுவை பிறந்தபோது தரிசிக்க சாஸ்திரிகள் போனாங்கன்னு இருக்கு. சாஸ்தாங்கமாக விழுந்து கும்பிட்றதெல்லாம் நம்ம இந்தியா பண்பாடு தான். வெள்ளை பவளம் காணிக்கா வச்சாங்கன்னு இருக்கு இல்லையா, தூப வர்க்கம், இதெல்லாம் சாஸ்தாங்கமாக விழுந்து கும்பிட்றதெல்லாம் நம்ம இந்தியா கலாச்சாரம் பண்பாடு. இங்கேருந்து தான் அந்த சாஸ்திரிகள் நத்தரத்தை பார்த்து போயிருக்காங்க ஒட்டகத்தில். அதனால் நம்ம கெண்டத்துக்குரியவர் தான், ஆசியாவில் பிறந்தவர் தான் இயேசு. அவர் வெளிநாட்டு கடவுள்னு கூட, வெளிநாட்டு முறையில் கூட அவரை சொல்ல முடியாது. உலக ரட்சகர்னு சொல்லும்போது எந்த நாடாக இருந்தாலும் பொருந்தும். ஒரு சூரியனை எல்லாருக்கும் ஒளி கொடுக்குற மாதிரி இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனாய், ஜெகஜோதி உள்ளவராய், அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்ததாக மத்தேயு 17:5 சொன்னபடி, மத்தியானத்தில் பேரொளி வந்ததாக அப்போஸ்தலர் 22:6 பவுல் சொன்ன சாட்சியின்படி, அப்பேற்பட்ட ஜெகஜோதியாக இருக்கிறதுனால தான் பரலோகத்தில் சூரிய சந்திரன் உலக பிரகாரமாக தேவையில்லை. ஏன்னா இயேசு அங்கே இருக்கார், சூரியனை விட பவர் உள்ளவர். அதனால் பரலோகத்துக்கு சூரியன் சந்திரன் வெளிச்ச தேவையில்லைன்னே போட்டிருக்கு. ஏன்னா அவர் இருக்கார்ல. 8:16 எப்பயுமே வெளிச்சம்தான்,
இருளே கிடையாதுங்க. ஏன்னா இவர் எப்பயும் அங்கே இருக்கிறது இருந்தால் எப்படி இருக்கும்? ரட்சிக்கப்பட்டவங்க அந்த வெளிச்சத்தில் நடப்பாங்கன்னு வெளிப்படத்தில் 21:24 போட்டிருக்கு. அப்பேற்பட்ட பாக்கியத்தை நம்ம அடைகிறதுக்கு தான் இவ்வளோ பாடுபடுறோம், இவ்வளோ பிரசவம் பண்ணுறோம், இவ்வளவு காரணமே தவிர இந்த உலக வாழ்க்கைக்காக எவனும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. பலகோ பரலோகத்தையும் அந்த வெளிச்சத்தையும் அந்த புண்ணியத்தையும் அடைகிறதுக்கு தாயாக நம்ம கிறிஸ்தவங்களாயிருக்கோம். இம்மைக்காக கிறிஸ்தவத்தில் நம்பிக்கையுள்ளவங்களாக இருந்தால் நீ மற்ற எல்லாத்தையும் விட கேவலமாக போயிடுவேன்னு 1 Corinthians 15:19 போட்டிருக்கு. அவங்கெல்லாம் நாய் பிறவிகள் தான் போட்டிருக்கு. தயவுசெய்து இம்மைக்காக கிறிஸ்தவ தேடாதீங்க. இம்மைக்காக வாக்குத்தத்தம் பண்ணுகிற, இம்மைக்காக பிரசங்கம் பண்ணுற ஊழியர்களையும் நம்பாதீங்க, அவங்கள பின்பற்றாதீங்க. அவன் நாசமாக போகிறான், உங்களையும் நாசப்படுத்துகிறான். உங்களை பிரியப்படுத்துகிறவன் அவன் ஊழியக்காரன் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கலாத்தியர் 1:10 நான் மனசரை பிரியப்படுத்துகொண்டா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அப்போ அவன் எந்த ஊழியக்காரன்னா பிசாசின் ஊழியக்காரன். மனசரை பிரியப்படுத்துகிறவன், மனசனுக்கு நல்லதாக சொல்கிறவன், இம்மைக்காகவே நல்லா இருப்பேன், கண்ணீரை துடைப்பார், துக்கம் சந்தோஷமாக மாறும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், கார் வாங்குவாய், பங்களா வாங்குவாய், நிலத்தை வாங்குவாய், இம்மைக்காகவே பேசுகிறவன் நாயை விட கேவலம் உள்ளவன். அவன் முடிவு ரொம்ப கொடூரமாக இருக்கும். அவன் மேக்கப் பண்ணி நல்லா உங்களை நவீன வார்த்தைகளால், அதாவது நய வசனிப்பினால், இச்சக பேச்சினால் உங்களை கவர் பண்ணுவான். அந்த பேச்சுலாம் ட்ரைனிங் எடுப்பான் போல் இருக்கு. கூட்டுறது குறைக்கிறது, ஏற்றி இறக்கி அப்படியே அழுத மாதிரி பேசுகிறது, அழுத மாதிரியே டோன், இந்த சினிமாவில் நினைக்கிற மாதிரி அழுத மாதிரியே பேசுவான். பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, என் தாய்களே, என் தங்கைகளே, என் செல்லங்களே, செருப்படுத்து அடிக்க வேணாம் அவனை, மூஞ்சியும் முகரையும் அவன் மண்டையும். நாயை விட அவன் கேவலம் உள்ளவன், மதிக்காதீங்க அவனை, நம்பாதீங்க. அந்த மாதிரி இச்சக ஏமாற்றி பேசினாலே அவன் கொடூர பாவி உன்னை அழிக்க போகிறான்னு அர்த்தம். எல்லாம் புரிஞ்சுக்க. பாதிக்கப்பட்டு வேதனையோடு தான் உங்கள் மேலே உள்ள பாசத்தில் தான் சொல்கிறேனே தவிர, என்ன என்ன என் பேச்சை வச்சு என்னை சங்கடப்படாதீங்க. உங்கள் நலனுக்கு தான் சொல்கிறேன். அல சொல்கிறவன் ஆதரிப்பான், சிரிக்க சொல்லவன் சீரழிப்பான். முத தெரிஞ்சுக்காத. மாத்திரை கசக்குத்தான் செய்யும், உன்னை குணமாக்குறதுக்கு தான் அதை டாக்டர் கொடுக்குறாரு தவிர, ஊசி வலிக்கத்தான் செய்யும், உன்னை குணமாக்குறதுக்கு தான் போடுறோமே தவிர, அப்படியே மேல் பூச்சா பூச்சி தடவி சுகமாக உள்ள நடமாகி பூச்சி ஆகி காலை எடுக்கிற மாதிரி உள்ள வந்தால் உனக்கு நல்ல மேம்போல் இருக்கு. மரியாள் சபிக்கப்பட்ட சாத்தானுடைய பிடியில் இருந்த அந்த சகோதரியை கத்திர விடுதலையாக்கி அந்த அன்பை நினச்சி, எல்லாரும் வந்தாலும் போனாலும் இந்த அம்மா போகாமல் இருட்டிலே நின்று அழுதுகிட்டு இருக்கா. உயிர்த்தெழுந்த இயேசு மறைஞ்சு போயிடல, சீசர் காட்டேன்னு போயிடல, அங்கேயே நிற்கிறார். ஐயா யோவான் 20 இருக்கு, அங்கேயே நிற்கிறார், அங்கேயே நிற்கிறார். சிறியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாருன்னு கேட்குறாரு. அந்த அம்மா என் ஆண்டவரை திருடிட்டு போயிட்டாங்க, அவர் தோட்டக்காரர் நினச்சி, ஆண்டவரே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்களா, தோட்டக்காரர் நினச்சி, ஐயா நீங்கள் எடுத்தது உண்டானா கொடுங்க உங்களுக்கு பாருங்க. இயேசு பார்க்குறா பேசுகிறா, இயேசுன்னு தெரியல. அம்மாவுக்கு ஊருக்கு போன சீசர்கள் கூட அப்படித்தானே, இயேசு பார்க்குறாங்க பேசுகிறாங்க. அவர் பேச்செல்லாம் இருதயத்தில் கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. Luke 24 இருக்குது. ஆனால் இயேசுன்னு தெரியல. அந்த மாதிரி தான் இந்த அம்மாவுக்கு இயேசுன்னு தெரியல, இருட்டாக இருக்குது. இருட்டு வந்து பாவத்தை குறிக்கும். ஆன்மீகத்தில் சொல்கிறேன், பாவ காரியத்தில் உலக பிரகாரமான அக்கிரமங்களில் பாவங்களை நிரம்பி இருக்கிறவன் இயேசுவை அறிய முடியாது. இயேசு பக்கத்தில் இருப்பார், உறவாடுவார், வசனம் மூலமாக பேசுவார், பாடல் மூலமாக இடைபடுவார். ஆனால் அவனுக்கு அந்த உணர்வு இருக்காது.
இது வெளிப்படையான எழுத்தின்படி இருட்டாக இருக்கிறதுனால இந்த அம்மாவுக்கு தெரியல. தோட்டக்காரன்னு நினச்சா ஏசு அதன் பிறகு மரியாளைன்னு கூப்பிடுறாரு, பேரெடுத்து கூப்பிடுறாரு. உடனே அந்த அம்மா, போதகரே, உடனே பேர் என்ன, அவர் தான், அவர் பேச்சு தெரியும்ல, அவர் அந்த ஸ்டைல் தெரியும்ல. உடனே ரபுணி, ரபுணினா போதகர், போதகரே நீங்களா? உடனே ஓடி வர்றா. தொடாத, உன் தேவனிடத்துக்கும் என் தேவனிடத்துக்கும் உங்கள் பிதாகிட்டையும் என் பிதாகிட்டையும் நான் ஏறி போகிறேன் அப்படி சகோதரனுக்கு சொல்லுன்னு 17 வசனத்தில் சொல்கிறாரு. அந்த அம்மா போய் தான் சீசர்களுக்கு சொன்னாங்க. உயிர் திறந்த செய்தியை சீசர்களுக்கு முதல் அறிவித்ததே ஒரு பெண்மணி தான், அதுவும் 7 பிசாசிகள் பிடிச்ச பெண்மணி தான். அப்பேற்பட்ட அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை சகோதரிகள் தான் பெற்றாங்க. அதனால் உங்களை அற்பமாக நினைக்காதீங்க. பொதுவாக சபையில் ஆண்கள் கூட்டத்தை விட பெண்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்கும். பெண்கள் அதிகமாக கவர் பண்ணுறாங்க, இயேசுவை நேசிக்கிறாங்க, விரும்புகிறாங்க. ஆனால் அவங்களால தான் கர்த்தர் எழுப்புதலே உருவாக்குறார். ஒரு செய்தியை தெரிஞ்சிட்டா அவர் இப்போ 4 பேருக்காவது சொல்லாமல் அவங்களுக்கு தூக்கம் வராது. ரகசியங்களை ஆண்கள் அடக்கின மாதிரி பெண்கள் அடக்க முடியாது. பெண்கள் ரகசிய, பெண்களிடம் ரகசியம் சொல்லாதேன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, பெண்ணியிடம் ரகசியம் சொல்லாதே. சிம்சோன் சொன்னான், என்னாச்சு, சொல்ல சொல்ல அவன் வெளியே சொல்லிக்கிட்டே இருந்தா எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு கடைசியில் ஆளே அவுட்டாங்க. அதான் பெண்ணிட ரகசியம் சொல்லாதேன்ருக்கு. இந்த அம்மா உயிர் திறந்த ரகசியத்தை காட்டுறாரு. சொல்லட்டும்னு தெரியும், ஏசு இது இந்த இந்த அம்மாவால் சும்மா இருக்க முடியாது, போய் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் சொல்லி எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கும்போதே இயேசு தரிசனமாகி அங்கே காட்சி கொடுக்குறார். அதனால் தேவ பிள்ளைகளே, சகோதரிகளே, உங்களை அற்பமாக நினைக்காதீங்க. கல்வி இல்லை, படிப்பு இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. எப்பேற்பட்ட மனுஷியாக இருந்தாலும் உன்னை கர்த்தர் பயன்படுத்துவார். நீ கண்டதையும் கேட்டதையும் இயேசுவை பற்றி சொல். சபையில் உள்ள சத்தியத்தை கேட்டிருக்க, அதை போய் சொல். 4 பேருக்காவது சொல். உன் பக்கத்து கூட ஏற்று வீட்டுக்கு சாட்சியார், சண்டை போடாது, சண்டைக்காரியாக இருக்காத. அவங்க சில கஷ்டங்கள் கொடுத்தா, பாடுகள் கொடுத்தா சகிச்சுக்க. இயேசுக்காக சகி. என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போக போகிறோம்? இயேசு மேலே உனக்கு உண்மையான அன்பு இருந்தால் சகிப்ப, சண்டைக்காரியாக இருக்க மாட்டேன். அதனால் பொறுமையாக இருங்க, அன்பாக இருங்க, ஆதாயம் பண்ணுங்கள், ஆத்மா ஆதாயம் பண்ணுங்கள். இயேசுவை பற்றி, உயிர்த்தெழுந்த இயேசுவை பற்றி சொல்லுங்கள். இயேசுவை பற்றி சொல்கிறத விட உயிர்த்தெழுந்த இயேசு. இன்றைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார், இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். முன்னாடி தான் அவர் பேய் வரட்டினார், 7 பிசாசிகள் இல்லை. இன்றைக்கும் அவர் இயேசுவி நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இந்த மகதலேனா மரியாளை போல நீ ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பி, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அதனால் புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் லிஸ்ட்டில் மகதலேனா மரியாளை உயிர்த்தெழுந்த செய்தியை சீசர்களுக்கே சொன்னதுனால பரிசுத்தவாட்டியாக நீதிமானாக இந்த அம்மா சேர்க்கப்படுகிறாள் என்ற ஒரு நல்ல செய்தி. அதுபோல் நம்மையும் சபிக்கப்பட்ட நிலைமையிலிருந்து கர்த்தர் ரட்சித்து பரிசுத்தவான்களாக நீதிமான்களாக நம்மை ஆக்கிறார், இலவசமாக ஆக்கியிருக்கிறார் என்ற அந்த செய்தி தான் இன்றைக்கி நம்முடைய செய்தி. நாம் அந்த செய்தியை பெற்றவங்க, நீதியை பெற்றவங்க. அநேகருக்கு இந்த நீதியை பற்றி சொல்லணும், சொல்லி இயேசுவை விசுவாசிக்க வைக்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.